அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நாம் இன்னைக்கு ஒரு சன்னதியில் இருக்கோம். மானசா தேவி அவங்களுடைய சன்னதி முன்னாடி தான் நம்ம இருந்து பேசுகிறோம். இந்த மானசா தேவி யார் அப்படின்னா, நாகங்களின் அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பங்களுக்கெல்லாம் தாயாக விளங்குபவள் இந்த மானசா தேவி. அப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ராகு கேதுக்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அவங்க எல்லாமே இந்த மானசா தேவியை வழிபாடு செய்யலாம். சரி, இந்த ராகு கேது இப்போ பெயர்ச்சியாக கூட ராகு கேது பெயர்ச்சி ஆக போது, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பாரப்பா ஜென்மம் இரண்டில் பாங்கான 4-7-8 பாம்பான ராகு கேது 12 அமர்ந்திட்டாலும் நாகதோஷம் என்றதற்கு பெயராம். நலங்கள் பல கெட்டுவிடும், நல்ல காரியங்கள் தடையாகும். மன்னனவன் வாழ்க்கையிலே மாங்கல்ய தோஷமுண்டு. மங்கை என்றால் மனவாழ்வில் மகிழ்ச்சி இல்லை பாரப்பா. கோட்டையிலே பிறந்தாலும் கொடிகட்டி ஆண்டாலும் கேடுகட்ட பையன் அல்லது கேடுகட்ட பெண்ணென்று கெட்ட பெயரும் வந்துவிடும். திருமணங்கள் நடந்திட்டாலும் திருப்தி இல்லை வாழ்க்கையிலே. தினந்தோறும் சச்சரவாம், வந்த பெண் திரும்பிடுவாள் தாய் வீடு. தாய் வீடு சென்றிடிலோ தப்பிக்க ஒரு மார்க்கம் உண்டு. தன் வீடு இருந்திடிலோ தப்பாத விஷகண்டம் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ராகு கேதுகள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம், 7வது வீடு, 2வது வீடு, 8வது வீடு, 4வது வீடு, 12வது வீடு தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு ராகு கேதுகளால் பிரச்சனைகள் ஏற்படும். அதில் ரொம்ப அதிமுக்கியமானது லக்னமும் 7வது இடமும், 2வது இடமும், 8வது இடமும் தான். அப்போ இந்த சர்பதோஷத்தினால அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். ராகு கேதுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய கிரகங்கள், நம்மளுடைய மனங்களை ஆளக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இவங்களுடைய தொடர்பு பெறும்போது அவங்க இருக்கக்கூடிய இடத்தை வந்து அவங்க வேலை அந்த இடத்தினுடைய அமைப்புகளை அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ ஜனன லக்னத்தில் அப்படின்னு நம்ம பலன் எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஜனன லக்னத்திற்குன்னு பலன் எடுக்கிறதில்ல, அட்சய லக்னத்திற்குன்னு தான் பலன் எடுக்கிறோம். அட்சய லக்னத்தில் யாருடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் தொடர்பில் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சர்பதோஷமானது வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தோஷம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, அதை வந்து பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கும்போது, அட்சய லக்னத்தில் ராகு இருக்கும்போது அவங்களுடைய ஆசைகள் அபரிமிதமாக இருக்கும், கற்பனைகள் நிறைய இருக்கும், நிறைய பெரிய பெரிய அளவில் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைகளின் விளைவு அவங்களுக்கு பிரச்சனைகளை தரும். அதே லக்னத்தில் கேது இருந்தால் விரக்தி எண்ணங்கள், சில சின்ன பிரச்சனையை கூட பெருசாக நினச்சி பயப்படுவாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு அள்ளல் படுவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உண்டாகும். அதே மாதிரி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழல்னால இவங்க கஷ்டப்படுவாங்க. அதே இது கேது இருந்தால் குடும்பத்தில் அவங்களால ஒத்துப்போக முடியாது, அவங்களுடைய எண்ணங்கள் வந்து சுருங்கிடும், அதனால் அடுத்தவங்களுடைய பரந்த மனப்பான்மையோடு அவங்களால செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படிப்பட்ட ராகு கேதுகளுடைய விளைவுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகு காலத்தில் ராகு கேதுக்கு நம்ம பிரீத்தி பண்ணிக்கலாம், சர்பசாந்தி பூஜைகள் பண்ணிக்கலாம். இந்த மானசா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை, அந்த நாகங்களின் தாயானவளை வழிபடும் போது அந்த சர்பங்கள் நமக்கு வழிவிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. சரி, இந்த ராகு கேது பயிற்சியினால் என்ன மாதிரி விளைவுகள், எதனால் நம்ம இதை வந்து நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் நாமக்கல்ல ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க பையனுக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்குது, ஆனால் வரக்கூடிய பொண்ணு எல்லாமே ராகு கேது பொண்ணாகவே அமையுது. ஆனால் அதெல்லாமே புரோக்கர்களே என்ன பண்ணுறாங்க, இது ராகு கேது உங்கள் பையனுக்கு பொருந்தாதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க. செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் உள்ள ஜாதகத்தை மட்டும் கொடுக்குறாங்க, அந்த ஜாதகங்கள் எங்களுக்கு பொருந்தி வரல, அதனால பையனுக்கு 32 வயசாகியும் இன்னும் திருமணம் கூடி வரல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பையனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது அதில் ராகு கேதுக்கள் லக்னத்தோடு அட்சய லக்னத்தோடு தொடர்பில் இருந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், அட்சய லக்னத்தோடு ராகு கேது சம்மந்தப்படுறதுனால ராகு கேது உள்ள ஜாதகங்களை நீங்கள் தாராளமாக எடுத்து கன்சிடர் பண்ணலாமா, அது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா
இந்த புரோக்கர்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை நமக்கு உருவாக்கிடுச்சு. என்ன காரணம்னா, அவங்களே ஒதுக்கி கொடுக்குறாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் மட்டும்தான் பொருந்தும், இது பொருந்தாது, இந்த ராகுகேது ஜாதகம் தோஷம் இல்லை, அதனால் இதுக்கு ராகுகேது ஜாதகத்தை நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா பார்க்குறவங்க அதே மாதிரி தான் பார்ப்பாங்க, அது வேண்டாம்னு அவங்களே முடிவு பண்ணி அவங்களே ஒதுக்கி சில ஜாதகங்களை மட்டும் கொடுக்கறதாக நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை உருவாகிறதுக்கு காரணமானது அப்படிங்கிறது ஒரு அம்மாவுடைய இந்த மாதிரி கண்ணீர் குரல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மூர்த்தி சார். ஏன்னா அந்த பொதுவுடை மூர்த்தி சார் தான் இந்த அட்சய லக்ன பத்ததியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க உருவாக்குனதுக்கு முதல் காரணமாக அமைஞ்சது என்னென்னா, ஒரு செவ்வாதோஷத்தினால ஒருத்தருக்கு திருமணம் தட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழுகும்போது அந்த ஒரு தோஷம் ஒரு கிரகம் மட்டும் எப்படி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணினதின் விளைவு தான் இன்றைக்கி இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கையிலெல்லாம் இருந்துகிட்ருக்கு. பட் இந்த அட்சய லக்ன பத்ததி முறையில் நம்ம ஜாதகங்கள் பார்க்கும்போது ஜனனகாலத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அட்சய லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஜனனகாலத்தில் ராகுகேது பிரச்சனைகள் இருந்தால் அட்சய லக்னத்திற்கு திருமண காலகட்டங்களில் ராகுகேது தோஷம் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ தயவு செஞ்சு மேட்ரிமோனி வச்சிருக்கிறவங்களாகட்டும், திருமண பொருத்தங்கள் பார்த்து கொடுக்குறவங்களாகட்டும், அல்லது திருமண தரகர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ஜனனகால ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்ப்பதை விடுத்து இந்த ஏழ்பி பொருத்தம் அட்சய லக்ன பொருத்தத்தை பாருங்கள். இதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம். பொதுவுடை மூர்த்தி சார் அதுக்காக ரொம்ப ஆய்வு பண்ணி அவங்க வந்து பிரத்யோகமாக ஒரு ஏபிடி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரில் ஒரு ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் போட்டுட்டாலே அது அட்சய லக்ன பொருத்தம் இருக்கா இல்லையா, எத்தனை வருஷங்களுக்கு அந்த பொருத்தம் இருக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பெண் ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னம் நல்லா இருக்கா, ஏழாம் பாவம் நல்லா இருக்கா, இப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டால் அவங்களுடைய கொடுப்பினை என்ன அப்படிங்கிறது அந்த இதில் தெரியும். இப்போது ஒரு ஜாதகருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஏபிடி லைஃப் பார்ட்னரில் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு எப்படி இருக்கும், பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. அப்போ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக பொருத்தத்தை பார்த்து கொடுக்க முடியும். தயவு செஞ்சு இனிமேலாவது ஒரு மாற்றம், அதாவது நவீன காலத்தில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி தான் இருந்தது, இன்றைக்கி நிறைய டெக்னிக்கலான மாடல்களில் ஆட்டோமேட்டிக்கில் கூட கார்களில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும்போது பழசே வச்சு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிறத விட்டுட்டு புதுவிதமான மாற்றங்களை ஏற்றுக்க வந்து நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்சய லக்ன பத்ததி லைஃப் பார்ட்னர் ஆப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் திருமண பொருத்தவங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சஷ்டி டிவியில் இந்த ஏபிடி லைஃப் பார்ட்னர் திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அதுக்குள்ள லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து அதில் பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து ஈஸியாக அவங்களுக்கு ஜாதகங்களை எடுத்து கொடுக்க முடியும். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு இந்த ராகுகேதுனால தான் பிரச்சனைகள், செவ்வாதோஷம் இருக்குது, அதுக்கு இந்த ஜாதகத்தை தான் சேர்க்கணும், இந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாதுன்னு நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து அதை நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இனிமேலும் அந்த மாதிரியான விளைவுகள் எந்த பெற்றோரும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏபிடி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பலனடைங்க. இந்த ராகுகேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மானசாதேவியினுடைய அருளால் எல்லாருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது நல்ல விதமான மாற்றங்களை தரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.